அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதி பதி செய்த நிறைதவம் நோக்கி அதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் இதுபதி கொல் என்ற எம்பெரும் ஆணை வாழ்க வளமுடன் இது பாருங்க நான் வரி வரியா படிச்சுடுறேன் இந்த பாடல்ல நான் வந்து ரொம்ப கீழ்நிலையில் இருக்கேன் கீழ் நிலையில் இருக்கேன் எல்லா கீழ் நிலையில் இருக்கேன் நான் எப்படி முன்னேறது வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்கு நாலு வரியில் பொற்றல் அடிச்ச மாதிரி விளக்கம் சொல்லியிருப்பார் நான் வரி வரியா படிச்சுடுறேன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிப்பதி செய்த நிறைதவம் நோக்கி ஆச்சுங்களா இது முதல் இரண்டு வரி இருக்கு இதை நான் விளக்கம் அடுத்தது சொல்றேன் அடுத்த ரெண்டு வரி நான் எடுத்துடுறேன் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு தெளிவா புரியுங்கிறதுக்காக அதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் இதுபதி கொள்கின்ற எம்பெருமானே வாழ்க வளமுறை இதாவது அது பதி பதின யாரு ஈசன் சிவன் நம்முடைய உடலில் சிவமாக இருப்பவன் நம்முடைய உயிர் உயிர் அணுக்கள் ஒழுக்கம் பிரம்மசரியம் ஆச்சுங்களா ஒழுக்கத்தில் நிலைச்சி அது பதி நம் உடலில் இருக்கும் உயிரணுக்களை அது பதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் நம் உடலில் உயிரணுக்களை பிரம்மசரிய ஒழுக்கத்தின் மூலம் காத்து தவமுறைகள் செய்து விந்துஜயம் பயிற்சிகள் செய்து அது பதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் இதுபதி என்று எம்பிராணி ஆச்சுங்களா இது உனக்கு என்ன வேணும்னாலும் இது நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற நம்ம இறைவன் புரிஞ்சுதுங்களா நம்முடைய பிரம்மஸ்வரிய ஒழுக்கத்தில் நிலைச்சு நின்றுட்டு இருக்கும்போது பயிற்சிகள்லாம் செஞ்சு தவ நிலையிலே இருக்கும்போது இறைவன் வரம் நம்ம அது அதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் நம்முடைய ஆற்றல் விரயம் செய்யாது இறைவனை நமக்குள்ளாக ஆதரித்து விந்து சக்தியையும் உயிரணுக்களையும் ஒழுக்கத்தையும் பிரம்மச்சரியையும் கற்பையும் காத்து தவத்தில் நிலைத்து விந்து செய்யும் செஞ்சிட்டு இருக்கும்போது அது பதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் இதுபதி கொல் என்ற எம்பெருமானே ஆச்சுங்களா இது நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற நம்ம உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோ அப்படிங்கிற இறைவன் ஆச்சுங்களா அதுக்கு முதல் ரெண்டு வரைக்கும் வந்துடலாம் அதிபதி செய்து அழகை வேந்தனை ஆச்சுங்களா அது எப்படி அது எப்படிங்கிறதையும் சொல்கிறார் இப்போ நான் வந்து பயிற்சிகள்லாம் சொன்னேன் இல்லைங்களா அதே தான் அவர் அடுத்து முதல் ரெண்டு வரையிலையும் சொல்கிறார் அதிபதி செய்து அதாவது நம்முடைய உயிர உயிரணுக்களை விரையும் செய்யாது அபரிமிதமாக நம் தவத்தில் நீண்ட கால பிரம்மச்சரியத்தில் நிலச்சி அழகை வேந்தனை ஆச்சுங்களா நம்முடைய ஆற்றலை விரைவு செய்யாது நமக்குள்ளாக தவத்தில் இருக்கும்போது நம்முடைய அழகை வேந்த நம்முடைய உயிர் அணுக்களை நிதிபதி செய்த நிதிபதினு என்ன எல்லாமே நிதி பெரு நிதி ஆச்சுங்களா என்னென்ன தேவை உனக்கு சித்துக்கள் வேணுமா உனக்கு என்னென்ன வேணும் எல்லாமே கிடைக்கும் எப்போ நிறைதவம் நோக்கி நம் பிரம்மசிரியத்தில் நிற்கிறோம் அதிபதி செய்த அழகை வேந்தனை நிறைதவம் நோக்கி நிறைதவம் ஆச்சுங்களா ஆற்றல் எல்லாம் நம்ம பிரம்மசரீயத்தில் இருக்கிறேன் நான் பத்து வருஷம் இருக்கேன் நான் இப்போ ஆயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐநூறு நாள் கடந்திருக்கிறேன் அப்படின்னா ஓகே நீ கடந்திருக்கிற ஆயிரத்தி ஐநூறு நாள் கடந்தது பெரிய தான் ஆனா அதைய நிறைதவம் நோக்கி நீ வந்து ஆற்றல் சேமிச்சுட்டு இருக்க அதை நீ முறையான வழியில விந்துஜயம் பயிற்சி செஞ்சு மேலை துவாரங்களில் கொண்டு வந்து துரிய சக்கரத்துல ஆகினை சக்கரத்துல பூரண மௌனத்துல சூன்ய நிலையில நிறைதவம் செஞ்சுட்டே இருக்கும்போது நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் எல்லாமே இயல்பாக நடக்கும் எல்லாமே அவனை நடத்துவான் நான் தனக்கு நமக்குள்ளாக இருந்து அவனை நடத்துவான் எல்லா அதிசயங்களும் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் எப்போ எப்போனா பாடலை படிக்கிறவங்களுக்கு புரியும் அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி ஆச்சுங்களா அதான் ஆற்றணும் ஆச்சுங்களா அடுத்தது அதுதான் சொல்கிறார் அதிபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கில் நம்முடைய உயிராற்றலை விரைவு செய்யாது ஆக்கமது ஆக்கின் இதுபதி கொல் என்ற எம்பெருமானு கேட்ட வரம் கேட்ட மாதிரி கிடைக்கும் ஆச்சுங்களா வாழ்க வளமுடன்